பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் மீண்டும் இந்த காலையில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகா பெரிய கிருபை, அனுதினமும் ஆவியானுடைய சத்தத்தை கேட்பதற்கு இந்த குறும் செய்தி வழியாக உங்கள் வீட்டை பரிசுத்த ஆவியானோர் சந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் காலையிலேயே நீங்கள் இந்த வார்த்தை கேட்க வேண்டும் என்பதற்காக தான் அதிகாலை 5:30 மணிக்கு இந்த செய்தி உங்களை தேடி வருகிறது. சரியா, மத்தியானத்தை கேட்கலாம், சாயந்தரம் கூட கேட்கலாம், ஆனால் அந்த ஊழியத்துக்கு பெயர அனுதினமும் ஆவியானவர். ஒரு நாளை நீங்கள் காலையில் துவங்கும்போது அந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையோடு துவங்குவது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? சரி, இந்திய மக்களாகிய நமக்கு இன்னைக்கு என்ன நாள்? 15 ஆகஸ்ட் சுதந்திர தினம். ஆண்டவருடைய பெரிய கிருபை, ஒரு சுதந்திர தேசத்தில் வாழ்கிறோம். இருக்கிறதுலே கொடுமையான நாடு வடகொரியா. அங்கே அனாவசியமாக சிரிச்சா ஜெயிலில் தூக்கி போட்டுருவானுங்க. சிரிக்கிறதுக்கு கஷ்டம், சந்தோஷமாக இருக்கிறது கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? அங்கே இன்டர்நெட், இப்போ பாருங்கள், இன்டர்நெட் மூலமாக நீங்கள் கேட்குறீங்க. யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பயங்கரமான இருளுக்குள்ளே அந்த ஜனங்கள் வாழ்கிறாங்க. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு டக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம எதை வேண்டுமானாலும் அறியலாம், அறிவிக்கலாம், தெரிவிக்கலாம், எழுதலாம். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர நாட்டில் வாழ்வது தேவ கிருபை. அப்போ இந்த சுதந்திர நாளில் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஏவுதல். வாசிங்க, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2:21 2:21, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்குறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாத, தேசமே பயப்படாத அப்படின்னா தேசத்தின் மக்களே பயப்படாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பயப்படும் காரியங்கள் அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்கும். பயத்தை தூண்டக்கூடிய சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்திலும் சரி, இயற்கை சீற்றங்களாலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, சரியா, ஏதாயில் ஒரு பயத்தை தூண்டக்கூடிய பிரச்சனைகள் வரும். ஆனால் நீ பயப்படாத, மகிழ்ச்சியாயிரு, மகிழ்ந்து களிக்கூறு. காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஆண்டவர் பெரியவர், ஆனால் தான் அவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போது தேசத்தில் நடக்கிற நிலவரங்கள், இயற்கை சீற்றங்கள், புரியுதா உங்களுக்கு? அதே போல் பூமி அதிர்வுகள், அதிர்ச்சிகள், தொற்று நோய்கள், பருவநிலை மாற்றங்கள், அதுக்கப்புறம் பொருளாதார வீழ்ச்சிகள், திடீர்னு வேலை இழப்பு, சம்பளம் பற்றாக்குறை, சரீர பலவீனம், இவை எல்லாவற்றின் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கு, பயப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தருக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். சரியா, இதை ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்காக ஜெபம் பண்ணிடுவோம், அப்புறம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஓகே, ஆண்டவரே, எங்கள் பறந்து விரிந்து இருக்கிற பாரத தேசத்துக்காக, இந்தியாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வரட்டும். நோவா ஆண்டவரே தன் குடும்பத்துக்காக பேழையை உண்டு பண்ணினான், ஆனால் இன்றைக்கோ அந்த ரட்சிப்பின் பேழை திறந்திருக்கிறதப்பா. எங்கள் தேசத்துக்குள்ளே ரட்சிக்கப்படாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ரட்சிக்கப்படட்டும், தேசம் தேவனை அறியட்டும் அப்பா. இப்போது என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த அனுதினமும் ஆவியானவரோட நிகழ்ச்சி எப்போ வரும்னு காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவர் சுதந்திரமாக வாழட்டும், சந்தோஷமாக வாழட்டும். சத்துருவின் சிறையிருப்புகளிலிருந்து அவங்க வெளியே வரட்டும். பூரண கிருபை அவங்களை தாங்கட்டும். சமாதானம், ஆரோக்கியம், செழிப்பு,
ஆண்டவரே, தெய்வீக மனமகிழ்ச்சி அனைத்தும் உண்டாகட்டும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ப்ரைஸ் காட், காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.